என் அன்பு பிள்ளையே, நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள், இதுவும் முடியவில்லை. ஆபத்தை உண்டாக்க நினைத்து முடியவில்லை. உனது கர்ம பலன்களே ஒரு முக்கிய காரணம். நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கின்றார்கள். எனது அனுமதியின்றி என் குழந்தையாகிய உன்னை தொட முடியுமா? இதையெல்லாம் யார்தான் செய்வது? என்ன காரணம்? வேறு யாரும் இல்லை குழந்தையே. உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கின்றார். இதை தவிர எதிலுமே உனக்கு நம்பிக்கை இல்லை. உன் மனதில் இருக்கும் அழுக்குத்தான் அத்தனைக்கும் காரணம். முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய். நான் உன்னை எனது துவாரகாவிற்கு அழைக்கின்றேன். விரைந்து வா தங்கமே. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும். எப்போது உனது காலடி இந்த ஷீரடி மண்ணை மிதிக்கின்றதோ அல்லது ஏற்கனவே மிதிக்கப்பட்டதோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் நேரம். நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகின்றேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது இந்த சாகி அந்த காயத்தை குணப்படுத்துவேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் அவமானப்படுத்தும் போது இந்த சாகி உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அனாதை என்ற ஒரு எண்ணத்தை உன் மனதிலிருந்து அழித்துவிடு. சாகியப்பா உன் தந்தை என்பதை என்றும் நினைவில் வைத்துக்கொள். உன்னை ஏமாற்றியவர்கள் முன் நீ எப்படி வாழ வேண்டும்? எதற்காக அழுகின்றா? நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதை செய். நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகின்றது. நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் நம்பிக்கையை அன்பினால் வெளிப்படுத்து. உன் அன்பினை யதார்த்தமாக வெளிப்படுத்து. யதார்த்தம் என்பதே உண்மை நிலையாகும். எதையும் எதிர்பாராது வெளிப்படுத்தும் உணர்வாகும். அதுவே மன அமைதியை உண்டாக்கும் வழியாகும். உன்னுடைய பயம் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகும். நீ என்னுடன் இருக்கின்றாய் என்று தெரிந்த பிறகு பயமே பயப்படும் உன்னிடம். துணிந்து செல், துணையாக நான் இருக்கின்றேன். வீசுகின்ற வாசனையை பொறுத்தே மலர்கள் மதிக்கப்படுகின்றன. அதேபோல் பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்தே மனிதர்களும் மதிக்கப்படுகின்றார்கள். நீ எவ்வளவு பொறுமையும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றாயோ நானும் அவ்வாறு உன்னுடன் இருப்பேன் குழந்தையே. தவறே செய்யாமல் வலிகளை அனுபவிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது சில உறவுகள் மீது நீ கொண்ட உண்மையான அன்பினார். கலங்காதே. நீ முடிந்தது என்கின்ற விஷயத்தை நான் தொடங்கி வைப்பேன். நீ தொடங்கிய விஷயத்தை நான் முடித்து வைப்பேன். ஏனென்றால் எல்லாம் என் செயல். அனைத்திற்கும் சூத்திரதாரி நானே. சிறிது காலத்தில் உன் பணப்பிரச்சனையை தீர்க்கின்றேன். நீ என்னை இடைவிடாது பூஜித்து கொண்டிரு. கடனை கூடிய விரைவில் அடைக்க நானே வழிகாட்டுகின்றேன் தங்கமே. மனிதர்கள் எவ்வளவு அழகாக மாறுவேடங்கள் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் நேரமும் அவர்களை யார் என்று காட்டி கொடுத்து விடும். பொறு, உன்னுடைய கவலைகளை தூறுகிறேன். உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவு தான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான். இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர். அவர் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துவார். எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார். இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடமிருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர், அவமானங்கள், ஏமாற்றங்கள் மட்டுமே. உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே? நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனுக்கு தைரியம் இருந்தால் அந்த தைரியத்தை நான் சுக்குநூறாக்குவேன் குழந்தையே. உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. உன் வழியில் நீ உண்மையாக இரு. அது உனக்கு நிம்மதியை தரும். எப்பொழுதும் உன் வேதனைகளை அதை சரி செய்கின்ற இதயத்திடம் மட்டுமே சொல். மற்றவர்களுக்கு அது வெறும் கதைத்தான் குழந்தையே.
சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது. தெளிவாக இரு, முயற்சியை கைவிடாதே, இலக்கில் கவனமாக இரு, புன்னகையோடு நிறுத்திக்கொள். எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி. இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும். பிறரை பற்றி புறம் பேசும் யாரும் உண்மை என்னவென்று யோசிப்பதில்லை. காரணம், அவர்களின் தேவை உண்மையல்ல, சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு மட்டுமே. தேடவிடும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசி. அழகு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆழமான அன்பு கண்டிப்பாக இருக்கும். குழந்தையே, உங்களை யாராவது குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் அமைதியாக இருந்து விடுங்கள். ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்குத்தான் சத்தம் அதிகமாக இருக்கும். உன் மனதில் ஓடும் எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே. நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே நான் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். கலங்கி நிற்கும் போதெல்லாம் உணர்கின்றாய் நீ இன்னமும் மனதளவில் பக்குவப்படவில்லை என்பது. நீ இப்போது நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்று உணர ஆரம்பித்து விட்டாய் தங்கமே. அதனால்தான் என் வார்த்தைகள் உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகின்றது. உள்ளம் இனிதானா, உலகமே இனிதாகும். எண்ணம் அழகானா, எல்லாமே அழகாகும். என் தங்கமே, அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை, அவ்வளவுதான் குழந்தையே. நாம் யார் என்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும் மனிதன் என்பதை நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் உள்ளது. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை துன்பம் என்று இன்பமாகும். எல்லா தவறுக்கு பின்பும் இழந்த மிக முக்கியமான முதல் விஷயம் பொறுமை மட்டுமே. பொறுமையோடு இரு தங்கமே, அனைத்தும் உன்வசமாகும். தான் மட்டும் புத்திசாலி, அடுத்தவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவன் உலகின் முதல் முட்டாளாகின்றான். தன் பக்கம் நியாயம் இருந்தாலும் வாக்குவாதம் பெரிதாக்காமல் சரி என்று விலகும் மனிதனுக்கு இறைவன் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றான். தூரமாக இருக்கும் வரை கௌரவமாக இருக்கலாம் குழந்தையே, உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும் போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வார்கள். எப்போது முடிவுகளை எடுக்க நீயே பழகுகின்றாயோ அப்போதே அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உனக்குள் வந்துவிடும். உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. வாழ்வில் போராட்டம் என்பது அனைவருக்கும் இருப்பதில்லை, ஆனால் போராடி சவால்களை எதிர்கொண்டு வருபவனுக்கு காலமும் சிறந்த எதிர்காலத்தை வழங்க காத்திருக்கும். காலில் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சியை வடிவமைத்துக்கொள் தங்கமே. செய்யும் உதவியை சொல்லிக் காட்டாதே, சொல்லிக் காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதே. நம்மை புரிந்து கொள்ளாதவர்களிடத்தில் நாம் நேர்மையான வாதங்கள் எத்தனை வைத்தாலும் தீர்ப்புகள் நமக்கு ஒருபோதும் சாதகமாக இருக்காது. வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொள்ளும், சொற்கள் உயிரோடு கொள்ளும். நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு, மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது. நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் குழந்தையே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து பலமோடு வாழ வைப்பேன், இது உறுதி. என் அருட்பார்வை உன்னை எப்போதும் வழிநடத்தும். புதிதாக போகும் பாதையில் கவனத்தை சிதறவிட்டால் திரும்பும் போது நீ திசை தெரியாமல் தான் தவித்துக் கொண்டிருப்பாய். அப்படித்தான் வாழ்க்கையும் குழந்தையே. நம்மை மறந்து போனவர்களுக்கு கூட நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். நமது தேவை அவர்களுக்கு தேவைப்படும் போது என்னிடம் திடமான நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாம் தானே கிடைக்கும் என்பதில் தளர்வடையா நம்பிக்கைக்குள் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்காகவே ஏற்பட்டது என நம்பு. உன்னை நேசிப்பவர்களுக்கு விடையாகிரு, உன்னை வெறுப்பவர்களுக்கு என்றும் கேள்விக்குறியாகவே இரு குழந்தையே. இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுத்து உதவி செய்யுங்கள். உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்து உதவுங்கள். நான் என்றைக்கும் என் பக்தர்களுக்கு உணவுக்கோ உடைக்கோ குறை வைக்கவே மாட்டேன். உன் பங்களிப்பு மற்றவர்களுக்கு
எதிலுமே பயனுள்ளதாக மட்டுமே இருக்க வேண்டும். நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் அன்பின் ஆழம் புரியாது. அவர்களிடம் கோபத்தை காட்டுவது வீண் குழந்தையே, அன்பை எதிர்பார்ப்பதும் வீண். வாழ்வில் நீ அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடு. உன்னோடு பழகியவர்கள் கற்றுத்தந்த பாடங்களை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே. உனக்கு ஒரு நல்ல செய்தி தருகின்றேன், பெற்றுக்கொள் தங்கமே. நான் உன்னுடன் ஒவ்வொரு வினாடியும் இருக்கின்றேன். இதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கை இழந்தவர் வெல்வது கடினம், நம்பிக்கை இருப்பவர் வீழ்வது கடினம். நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகின்றார் என்றார், அதுவும் தர்மம்தான் குழந்தையே. நீங்கள் செய்யும் செயலில் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தால் அதுவே உங்களின் மிகப்பெரிய வெற்றி. சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும், சேர்த்து வைத்த புண்ணியம் வறுமையிலும் துணை நிற்கும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதே. இவ்வுலகில் அனைவரும் சுயநலவாதிகளே. நமது பிள்ளைகளுக்கு வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை, ஆனால் நமது உழைப்பு தெரியாமல் வளர்ப்பதே மிகப்பெரிய தவறு. அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது குழந்தையே. மறுபிறவி நமக்கு இருக்கின்றதோ இல்லையோ, இருக்கும் வரை அன்பாக வாழ்ந்துவிட்டு செல்வோம். எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகைமையை வேகமாக சம்பாதிக்கின்றான். ஆனால் கடவுளின் அருட்பார்வை அவன் மீது எப்போதும் இருக்கும். தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்து விடுவார்கள். தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தியவர்கள் ஒருபோதும் திருந்தவே மாட்டார்கள். என் தங்கமே, தேவையற்ற கவலைகளையும் பாரங்களையும் உங்கள் மேல் போட்டுக்கொண்டு மன அமைதியை இழந்து தவித்து கொண்டிருக்கும் என் குழந்தையே, அனைத்திற்கும் நீங்கள்தான் காரணகர்த்தாவாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். தேவையற்ற கவலைகளையும் பாரங்களையும் உங்கள் மேல் போட்டுக்கொண்டு மன அமைதியை இழந்து தவித்து அனைத்திற்கும் நீங்கள்தான் காரணகர்த்தாவாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். மன அழுத்தம் இல்லாமல் பொறுமையாக இருங்கள். விரைவில் எல்லாம் சுபமாக அமையும். நல்லதையே நான் நடத்தி காட்டுவேன். என் கரங்களை தொட்டுப்பார் குழந்தையே. உனது அனைத்து கஷ்டங்களும் பறந்தோடும், உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. என் வைரமே, என் கைகள் பிடித்து என் வேத வாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்ற வாழும் என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் வாழவைப்பேன் குழந்தையே. நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும், உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடையும். நிச்சயம் அதை நிறைவேற்றி தருவேன். பொறுமையோடு காத்திரு. நீ வாய்த்திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை இந்த சாகி கண் திறந்து பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். சீக்கிரத்தில் கண்ணீர் துடைப்பேன், வேதனைகளுக்கு முடிவு தருவேன். மிக பொறுமையுடன் காத்திருந்தா இனி சகல சௌபாகியமும் முன்னை வந்து சேரும். எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றா? உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது ஏன் தங்கமே? நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேனே. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன். ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றார், அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது குழந்தையே. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்னவென்று. நீ எதற்காக அமைதியாக இருக்கின்றாய் என்று நிம்மதி இழந்து தவிக்கின்றாய். எனக்கு உதவ யாருமே இல்லை என்று புலம்பாமல் விளக்கு ஏற்றி என் முன் வந்து உட்கார். உன் தவிப்பு எல்லாம் ஓடி உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அதை கேட்க நீ அமைதியாக இருத்தல் வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் குழந்தையே. என் பதிலை கேள். எல்லாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே. நீ என்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏனெனில் நான் படைத்த பிள்ளை நீ, நான் வளர்த்த முல்லை நீ. எப்படி உன்னை நான் கைவிடுவேன்? உன்னோடு தான் நான் இருக்கின்றேன். உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும். உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்து விட்டேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. சகல சௌபாகியமும் உன்னை தேடி வரும். சந்தோஷமாக வாழப்போகின்றார். இனி கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இரு. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும்
உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றே முன்னினைவில் உன் சாயப்பா.